90s ல ரொம்பவே ஃபேவரட்டான ஆக்ட்ரஸ் அப்படினு சொன்னா நடிகை மீனாவை சொல்லலாங்க. ரொம்ப ரொம்ப கியூட்டா பேசுவாங்க, அவங்க ஜட்ஜஸாவும் இருந்தாங்க. சமீபத்துல கூட அவங்களோட கணவர் வித்யாசாகர் அவர்கள் நுரையீரல் பாதிப்பு காரணமாக இறந்தாரு. இத பத்திலாம் கூட அவங்க இன்டர்வியூல சொன்னாங்க. அப்ப அவங்க சொல்லும்போது கூட என்னோட மகள் தான் அதுல இருந்து மீண்டு வர முடியாம ரொம்ப தவிச்சிட்டு இருக்கா, கண்டிப்பா இதுல இருந்து மீண்டு வருவோம், உங்க எல்லாருடைய லவ் அண்ட் சப்போர்ட் தேவை அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அதனாலே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கண்டிப்பா ஹாப்பியா இருக்கணும் மேம், கண்டிப்பா நாங்க எல்லாருமே இருக்கும் மேம், இப்படிலாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பாசிட்டிவான ரிவ்யூ கமெண்ட்ஸ் இதெல்லாமே பார்த்துட்டே இருக்கும் போதுதான் இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. இத பத்தி அவங்க எதுவுமே சொல்லாத அவங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்கன்ற விஷயத்த சொல்லிருக்காங்க. ஆமாங்க, சோசியல் மீடியால என்ன விஷயம் வைரல் ஆயிட்டு இருந்ததுன்னா, நடிகை மீனா அவர்களுக்கு செகண்ட் மேரேஜ், அதுவும் அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் திருமணம் பண்ண போறாங்க. இந்த செகண்ட் மேரேஜ் குழந்தைக்காக மட்டும்தானே தவிர எனக்காக இல்ல அப்படிலாம் அவங்க சொன்னதாக சொல்லப்பட்டுச்சு. ஆனா அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அப்ப சொல்லியிருந்தோம். இப்போ அதுக்கான காரணங்கள் வெளியாயிருக்கு, அது எதுவுமே உண்மை இல்ல, எல்லாமே வதந்தி மட்டும்தானே தவிர. இத பத்தி மீனா அவர்கள் இப்ப ஓபன் அப் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, பணமும் பிரபலமா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்கள பத்தி இப்படி எல்லாம் எழுதுவீங்களா, இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, இந்த தப்பை ஏன் பண்றீங்க, இதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு. மீடியா வர வர நாளுக்கு நாள் ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. யார பத்தி என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் எழுதலாம் நினைச்சிட்டாங்க போல இருக்கு. இது ரொம்பவே தவறு. ஆனா இதுக்கப்புறம் இந்த மாதிரி தவறான வதந்திகளையும் நியூஸ்களையும் யாராவது போட்டாங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்க பேசினதாக சொல்லப்படுது. உண்மை இதுதாங்க. அந்த நியூஸ் பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பா இருக்காங்க. அவங்க செகண்ட் மேரேஜ் எல்லாம் எதுவுமே பண்ணலையா, பண்ண போறதும் கிடையாதாம். அவங்களுடைய லைஃப்ல இதுக்கப்புறம் அவங்களுடைய மகள் மட்டும்தான் இருக்க போறாங்க, அதுல வேற யாருக்குமே எந்த இடமும் கிடையாதாம். அண்ட் அவங்களுடைய லைஃப் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா லீட் பண்றாங்க. ரீசெண்ட் டைம்ல நிறைய ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்றாங்க. குறிப்பா அவங்களுடைய வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதை பார்த்துட்டு நடிகை ஸ்னேகா அவர்கள் கூட ரொம்பவே கியூட்டா இருக்கு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து இவங்களை மீண்டு கொண்டு வந்தாங்கன்னே சொல்லலாம். சோ மீனா அவர்களை திரும்பவும் இப்படி ஹாப்பியா பாக்குறதுல அவங்களுடைய ஃபேன்ஸ் நீங்க எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அண்ட் எல்லாமே வதந்தி மட்டும்தானே தவிர மீனா அவர்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கல, எல்லாமே வதந்தியே தவிர மீனா அவர்கள் செகண்ட் மேரேஜ் எல்லாம் பண்ணல, அதை பத்தி அவங்களே ஓபன் அப் பண்ணிட்டாங்க. சோ யார பத்தியும் யாரும் தவறா பேசாதீங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினிசமுகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.